நில மதிப்புகள் நிலை என்ன? தார் பதிவாளர்கள் குழப்பம். நிலங்களுக்கான பழைய வழிகாட்டி மதிப்புகளை கடைபிடிக்கலாம் என தமிழக அரசு எடுத்துள்ள முடிவை செயல்படுத்தும் நிலையில் 2017 பின் திருத்தப்பட்ட நிர்ணயிக்கப்பட்ட மதிப்புகள் என்னவாகும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. தமிழகத்தின் நிலங்களுக்கான வழிகாட்டி மதிப்புகளை திருத்துவதற்கு அமைக்கப்பட்ட குழுவின் பரிந்துரைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. எனவே புதிய மதிப்புகளை இறுதி செய்வதற்கு தாமதம் ஆகலாம் என தெரிய வந்துள்ளது. இதையடுத்து 2017 June 8 முன் அமலில் இருந்த வழிகாட்டி மதிப்புகளையே மீண்டும் கடைபிடிக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அரசாணை விரைவில் வெளியிடப்படும் என தெரிகிறது. இந்நிலையில் 2017 June 8 அமலில் இருந்த மதிப்புகளை தற்போதைய சூழலுக்கு கடைபிடிக்கும் போது பல்வேறு சிக்கல்கள் எழ வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. பழைய வழிகாட்டி மதிப்புகளை கடைபிடிக்கும் போது பொதுமக்களுக்கு கூடுதல் செலவு ஏற்படும் என கூறப்படுகிறது. இது குறித்து சார்பதிவாளர்கள் கூறியதாவது, சொத்து பரிவர்த்தனையில் தற்போது நடைமுறையில் உள்ள மதிப்புகளை அப்படியே கைவிட்டு 2017 June 8 நிலவரப்படியான மதிப்புகளை கடைபிடிக்கும் போது பல்வேறு சிக்கல்கள் எழும். சில இடங்களில் கூடுதல் மதிப்புகளில் பத்திரங்கள் பதிவாகும் அதிக மதிப்பில் தொடர்ந்து 1க்கும் மேற்பட்ட பத்திரங்கள் பதிவாகும் நிலையில் அதில் குறிப்பிடப்படும் மதிப்பு அப்பகுதிக்கான வழிகாட்டி மதிப்பாக எடுத்துக் கொள்ளப்படும். இந்த அடிப்படையில் ஒவ்வொரு சார்பதிவாளர் அலுவலக எல்லையிலும் ஆண்டுக்கு 2000க்கும் மேற்பட்ட சர்வே எண்களின் மதிப்பு மாற்றப்படுகின்றன. மேலும் புதிய மனை பிரிவுகளுக்கு மாவட்ட பதிவாளர் வாயிலாக மதிப்புகள் நிர்ணயிக்கப்படுகின்றன. இவ்வாறு 2017 பின் திருத்தப்பட்ட மற்றும் புதிதாக நிர்ணயிக்கப்பட்ட மதிப்புகள் விஷயத்தில் பதிவுத்துறை என்ன முடிவெடுக்கும் என்பதில் குழப்பம் நிலவுகிறது. இவ்வாறு அவர்கள் கூறினர். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும்.